ஓபி ஒரு வைனர் நாய் இந்த நாயை வயதான தம்பதியருக்கு ரொம்பவும் பிடிச்சு போக இதை வாங்கி வீட்டுக்குள்ளேயே வளர்த்தி பராமரித்து வந்தனர் இதனால் ஓபியின் எடை கூடியது இதனுடைய எடை எழுவத்தி ஏழு பவுண்ட்ஸ் ஆனது ஓபியின் ஃபோட்டோஸ் மற்றும் வீடியோஸ் பரவியது அந்த வீடியோவில் ஓபியின் நிலைமை மிக மோசமாக இருந்தது காரணம் ஓபி தனது உடம்பை தூக்கி கொண்டு நடக்க முடியவில்லை படுத்த படுக்கையாகவே உள்ளது ஓபியின் புது உரிமையாளர் ஓபியின் உணவில் கண்டிப்பாகவும் தினமும் உடற்பயிற்சியில் ஈடுபடவும் செய்தார் ஒரு வருடத்தில் ஐம்பது பவுன்ஸ் வரையிலான எடையை குறைத்து காட்டியுள்ளார் தற்போது ஓபியின் உடல் ஆரோக்கியத்துடன் நன்றாக உள்ளது கிரம்பி கேட் கிரம்பி கேட்டை நிறைய பேருக்கு தெரியும் காரணம் இந்த கிரம்பி தான் நிறைய மீம்ஸ்களில் காணப்படும் பூனை இதனுடைய நிஜ பெயர் டாடர்சாஸ் இதனுடைய முகம் எப்பவும் பார்ப்பதற்கு எரிச்சலுடன் தான் காணப்படும் இந்த பூனை பார்ப்பதற்கு குள்ளமாக இருக்கும் டாடர் மக்கள் மத்தியில் பெரிதும் ஈர்க்கப்பட்ட பூனையாகும் ஆயிரக்கணக்கான மீம்ஸ்களில் இந்த பூனை பயன்படுத்தப்பட்டுள்ளது அது மட்டும் இல்லாமல் இந்த பூனை நிறைய விளம்பரங்களில் நடித்து தன் உரிமையாளருக்கு கோடிக்கணக்கில் வருவாயை ஈட்டி கொடுத்துள்ளது ஸ்னேக் வித் டூ ஹெட்ஸ் இரண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு இரண்டு தலையுடன் உள்ள ஆல்பினோ எனப்படும் பாம்பை ஒருவரால் யூடியூபில் அப்லோடு செய்யப்பட்டது பிறகு அந்த பாம்பை ஐம்பதாயிரம் டாலருக்கு வாங்கப்பட்டது இந்த பாம்பானது சிவப்பு மற்றும் வெள்ளை நிறத்துடன் சிவப்பு கண்களுடன் மற்றும் இரண்டு தலையுடன் இருக்கிறது இந்த வகை பாம்புகள் பார்ப்பது அரிதானது இருந்தும் நிறைய நாட்டில் இந்த வகை பாம்பிற்கு விஷம் இல்லை என்றால் இதை வளர்ப்பு பிராணியாக வளர்த்து வருகின்றனர் வெண்டி தி விபட் வெண்டி பார்ப்பதற்கு இரண்டு மடங்கு பெரியதாக தெரியும் விபட் என்றால் ஓட்டப்பந்தயத்திற்கு பயன்படுத்தும் நாய் என்று அர்த்தம் இந்த நாயானது தன் வயிற்றில் இருபத்தி நாலு பேக்குகளை கொண்டது வெண்டி பிறக்கும்போது மறுபணு குறைபாடுகளுடன் பிறந்தது இதனால் தான் வெண்டியின் உடம்பு பெரியதாக காணப்படுகிறது வெண்டியின் எடை அறுபத்தைந்து பவுன்ஸ் ஆகும் இந்த வகை நாயின் எடை சராசரியாக இருபது பவுன்ஸ் தான் இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது கோல்டி கோல்டி மீனின் அளவு பதினைந்து இன்ச் ஆகும் இந்த மீன் தான் இங்கிலாந்திலேயே மிகப்பெரிய கோல்ஃபிஷ் ஆகும் இந்த மீனை பதினைந்து வருடங்களுக்கு முன்னால் அட ஷா என்பவரால் கடையில் வாங்கப்பட்டது அப்போது அதன் அளவு வெறும் ஒரு இன்ச் தான் தற்போது இந்த மீன் ஒரு முழு தொட்டியையும் தன் ஷா இந்த மீனை பார்த்து பார்த்து வளர்த்தி வருகிறார் உணவு சீராகவும் வெயில் படாதபடியும் பார்த்துக்கொள்கிறார். கொள்கிறார் ஜூஸ் ஜூஸ் டேன் இனத்தை சேர்ந்தது ஜூஸ் தான் உலகின் உயரமான நாயாகும் இதனால் இந்த நாய்க்கு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்லையும் இடம் பிடித்திருக்கிறது ஜூஸ் நான்கு காலில் நிற்கும்போது அதன் உயரம் நாற்பத்தி நாலு இன்ச் ஆகும் அதே பின்னங்காலில் நின்றால் ஏழு புள்ளி நாலு அடி உயரம் இருக்கும் ஜூஸ் தினமும் பன்னெண்டு தடவை உணவு எடுத்துக்கொள்ளும் ஜூஸ் இரண்டாயிரத்தி பதினாலில் தனது ஐந்தாவது வயதில் இறந்துவிட்டது டன்கன் லூ டன்கன் லூ ஹூ என்ற நாய் பாக்சர் இனத்தைச் சேர்ந்தது பிறக்கும்போதே குறைபாடுகளுடன் பிறந்தது அதனால் அதனுடைய செயல்படாத இரண்டு கால்களையும் அறுவை சிகிச்சை செய்து நீக்கப்பட்டனர் இப்போது இது இரண்டு கால்களை மட்டுமே கொண்ட பாக்சர் நாயாகும் இதற்கு நிறைய வீல் சேர் இருந்தும் அதை அதிக பயன்படுத்துவதில்லை டன்கேன் அமெரிக்காவில் வாழும் பல லட்சம் மக்களின் மனதில் இடம் பிடித்திருக்கிறது டூ ஹெட்டட் டேர்டில் இரண்டு தலைகளை உடைய இந்த ஆமையானது நம்ப முடியாத அளவுக்கு உள்ளது இந்த வகை ஆமைகள் காசிற்காக விற்கப்படுகின்றன இதில் ஒருதலை மட்டுமே நன்றாக செயல்படுகின்றன சில பேர் இதை தவறாகவும் பயன்படுத்துகின்றனர் காரணம் இரண்டு ஆமைகளை எடுத்து ஒரே ஓட்டில் வைத்து ஏமாற்றி விடுகின்றனர் பிராங்க் அண்ட் லூயி இது ஒரு பூனை இரண்டு முகங்களை கொண்டது ரோமன் கடவுளின் உருவம் போன்று இருப்பதாக கூறி ஜானுஸ் என்ற பெயர் மாற்றப்பட்டது ஜானுஸ் பூனையானது பிறந்த பிறகு சில நாட்கள் மட்டுமே உயிர் வாழும் என்று கூறப்பட்டது ஆனால் ஃப்ராங்கன் லூயிஸ் பன்னெண்டு வருடங்கள் உயிர் வாழ்ந்தன என்பது குறிப்பிடத்தக்கது ஃப்ராங்கன் லூயிஸ்க்கு மூன்று கண்கள் இரண்டு மட்டுமே வேலை செய்யும் இரண்டு வாய்கள் ஆனால் ஒரு மூளை ஒரு உணவுகளாய் இருந்தது இந்த பூனையை மார்த்தா ஸ்டீவன்ஸ் என்பவர் வளர்த்தி வந்தார்